இது பல இடங்கள்லையும் இப்போ ஈவினிங் டைமில் நிறைய ஜூம் மீட்டிங்ஸ் நடந்து கொண்டே இருக்கிறது ஸோ அந்த விதத்தில் நமக்கு இந்த ஒரு லாக்டவுன் டைம்லேயும் ஆண்டவர் வித்தியாசமான ஒரு முறையில் நமக்கு அவருடைய பிளஸ்ஸிங்கை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு ஒன் ஒன் சைட் வி வில் கண்டினியூ டு ப்ரே தட் த வுட் வெரி ஸ்பெசிஃபிக்லி இன்ட நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை விரைவாக ஆண்டவர் கொண்டு வரும்படியாக தொடர்ந்து நம்ம ஜிபிக்கலாம் நிச்சயமாக தேவன் நம்முடைய ஜபங்களை கேட்கிறவராக இருக்கிறார் இன்னைக்கு மாலையில உங்களோடு கூட சேர்ந்து நான் தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்த ஒரு பகுதி நமக்கு நன்கு அறிமுகமான ஒரு சங்கீதம் நமக்கு தெரியும் சங்கீத புத்தகத்துல இருக்கக்கூடிய அநேக சங்கீதங்கள் தேவனுடைய மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்திலிருந்து எழுதுனது

இட் இஸ் அன்பிரசிடென்ட் நம்ம வாழ்நாட்களிலே இதை மாதிரி நம்ம யாருமே சந்தித்தது கிடையாது ஆனால் மனு குலத்திற்கு இது ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சரித்திரத்தில் இதை விட ரொம்ப தர்ம சங்கடமான சந்தர்ப்பங்கள் காலகட்டங்கள் நடந்திருக்கு நம்ம சரித்திரத்தை திரும்பி பார்த்தோம்னா அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் வேத புத்திலையும் தனிப்பட்ட விதத்தில் அநேகர் வாழ்க்கையினுடைய கடினமான அனுபவங்கள் வழியாக போனது உண்டு இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறது ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதத்தில் காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நான் முதல்ல வாசிக்க விரும்புகிறது ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதத்தினுடைய ஆறாவது வசனத்தையும் ஏழாவது வசனத்தையும் நான் வாசிக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன் சாம் பிப்டி ஃபைவ் சிக்ஸ் அண்ட் செவன் சோ ஐ செட் ஓ தேட் ஐ ஹேட்ஸ் லைக் ஐ வட் பிளை அவே அண்ட் பி அட்ரெஸ்ட் தமிழ்ல இப்படித்தான் நம்ம வாசிக்கிறோம் எனக்கு புறாவை போல சிறவுகள் இருந்தால் நான் பறந்து போய் இழைப்பாருவேன் நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கியிருப்பேன் இதை எழுதினவர் தாவீது என்பது தாவிது ராஜாவாக இருந்த பொழுது எழுதின ஒரு சங்கீதம் இது ஒருவேளை இந்த ஐந்து ஆறாவது வசனத்தையும் ஏழாவது வசனத்தையும் நம்ம வாசிக்கும் போது நியாயமான ஒரு கேள்வி நமக்கு மனசுல வரும் என்ன அப்படின்னு சொன்னா அரண்மனையில எல்லாவிதமான செல்வ செழிப்போடு கூட பலர் தனக்கு உதவி செய்ய காத்திருக்கக்கூடிய நிலைமையில இருக்கிற ஒரு மனுஷன் இப்படி யோசிப்பதற்கான காரணம் என்ன வயஸ் டேவிட் திங்கிங் லைக் திஸ் சரியா யோசித்து பார்த்தீங்கன்னா அவர் தாவித் இப்போ சொல்றது எனக்கு எங்கேயாவது ஓடிப்போய் நம்ம பாஷையில சொல்லப்போனால் போனா அப்படிதான் சொல்லணும் எங்கேயாவது ஓடி போய் ரெஸ்ட் கிடைக்கிற ஒரு இடத்துல இலைப்பாறுதல் கிடைக்கிற ஒரு இடத்துல எங்கேயாவது அலைந்து திரிந்து வனாந்தரத்துலயா இருந்தாலும் பரவாயில்ல அலைந்து திரிந்து எனக்கு இலைப்பாறுதல் கிடைத்தா போதும் ஒரு அரண்மனையில ஆஹ் எல்லா விதமான வசதிகளோடு வாழ்ந்த இந்த மனுஷன் ஏன் எப்படி யோசிக்கிறார் வில்டர்னஸ் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் இது இந்த வார்த்தையில நம்ம வாசிக்கும் போதே ஒரு விஷயம் நம்ம புரிந்து கொள்வோம் திஸ் தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் ஆஃப் அ மேன் ஹூ சோ ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் லைஃப் வாழ்க்கையில விரக்தியினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய மனுஷன் யோசிக்கிற பேசுகிற வார்த்தைகள் சரிங்களா பல சமயங்கள்லையும் நம்ம கேட்டிருக்கிறோம் பலரும் இப்படி சொல்லுவாங்க வாழ்க்கையை வெறுத்து போச்சு இனிமேல வந்து எனக்கு வாழ்க்கையில வாழவே எனக்கு பிடிக்கல யாரு கண்ணிலையும் படாம எங்கேயாவது போய் இருந்தடலாம் போல தோன்றுகிறது அப்படியெல்லாம் சொல்லி சில சமயங்கள்ல நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லையா அருமையான இங்க தாவிதனுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நிலைமை வந்ததற்கு காரணம் என்னன்னு சொல்லி நம்ம சுருக்கமாக பின்னணிய திருப்பி பார்ப்போமானால் அதை ஃபுல்லா நான் வாசித்து காட்ட நமக்கு நேரம் இல்லை பட் ஐ செகண்ட் சாமியல் சாப்டர் ஃபோர்டீன் அண்ட் ஃபிஃப்டீன் ரெண்டு சாமியல் பதினாலாவது அதிகாரமும் பதினைந்தாவது அதிகாரமும் இந்த வேத பகுதிகளை நம்ம வாசித்து பார்க்கும்போது தாவிதினுடைய மகன் அப்சலோம் தாவிதுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பிக்கிறார் அது மட்டும் இல்ல தாவிது அரசாட்சியில் இருக்கிறாரு அரசனாக அந்த நிலைமையிலிருந்து அவரை தள்ளிவிடுவதற்காக தான் அரசனாக வருவதற்காக முயற்சிகள் எடுக்கப்படுகிறது சதி திட்டம் தீட்டப்படுகிறது அப்சலோமோடு கூட நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க சரிங்களா அது மட்டும் இல்ல எந்த அளவுக்கு அப்சலோம் இப்போ போயிட்டார் அப்படின்னு சொல்லி டூ எனி திங் த த்ரோன் என்ன வேணாலும் செய்வார் ஒருவேளை தன்னுடைய சொந்த அப்பாவை வெட்டி கொன்று போட்டாலும் ஹீ வுட் நாட் மைண்ட் பட் ஹி த கிங் அந்த மாதிரி ஒரு சூழ்நில இப்ப தாவீதை பொறுத்தளவுக்கு ரெண்டு விஷயம் நம்ம இங்க பார்க்குறோம் ஒன்னு தன்னுடைய சொந்த மகனே தனக்கு விரோதமாக செயல்படுகிற அந்த அனுபவத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தகப்பனார் நீங்க ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதத்தினுடைய அதனுடைய நாலாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா மை மை ஹார்ட் ஹார்ட் இஸ் இஸ் சிவியர்லி சிவியர்லி பெயிண்ட் பெயிண்ட் வித் வித் அவர் சொல்றாரு எனக்குள்ள வந்து அங்கலாய்ப்பு அங்கலாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா வேதனை அதாவது அனத வேர்ட் விச் இங்கிலீஷ் பைபிள் வேர்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆங்குவிஷ் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் ஈவன் தோ யூ வாண்ட் டு கெட் அபவுட் இட் யூ ஆர் நாட் ஏபிள் டு இட் கீப்ஸ் கம்மிங் பேக் டு டே பேசிஸ் இல்லையா நம்மளால ஓரளவு புரிந்து கொள்ள முடியும்

ஒருவேளை இந்த கோவிட் நைன்டீன் சுச்சுவேஷனில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ரொம்ப ஸ்கேர் பண்ணக்கூடிய ஒரு காரியம் வி கீப் ஹியரிங் அபவுட் டெத் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஆர் த டெத் கவுண்ட் கீப்ஸ் இன்க்ரீஸிங் இல்லையா மரணம் அடையக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது அண்ட் சம்மர் டவுன் த பாட்டம் நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு அடித்தட்டில் இந்த மரணத்தை குறித்ததான பயம் ஒரு வேளை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஃபார் டேவிட் தனக்கு முன்னாடி அந்த மரண திகில் இருக்கிறத தாவிதை உணர்றாரு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வசனத்துலயும் சொல்றாரு and அண்ட் have கம் அப்பான் மி fearfulness அண்ட் trembling இல்லையா பார்த்தீங்கன்னா இந்த ஃபியர்ஃபுல்னஸ் அப்படிங்கறது ஒரு ரியல் அப்படின்னு நான் சொன்னேன் தாவிதை பொறுத்தளவுக்கு கோலியாத் அப்படிங்கிற பெரிய மாமல்லனை வீழ்த்தினவர் தான் மெனி மெனி பேட்டில் குடும்பத்தோட ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் பேட்டில் ஸோ இந்த போராட்டம் அப்படிங்கறதெல்லாம் தாவீதுக்கு புதுசு கிடையாது ஆனால் கூட சோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் வித் டிபிகல்டி புரிஞ்சுக்கோங்க இதனுடைய வாழ்க்கையில பல போராட்டங்களை இதற்கு முன்பே கண்ட ஒரு மனுஷன் தான் ஆனா அந்த மனுஷனுக்கு கூட இப்ப பாத்தீங்கன்னா பயம் பிடித்து கொண்டிருக்கிறது இல்லையா சில சமயங்களில் அப்படிதான் நம்மளே அப்படிதான் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா சில சமயங்களை பார்த்தோம்னா வி திங்க் வி ஆர் வெரி ஸ்ட்ராங் நம்மள நிறைய பேர் அப்படி யோசிப்போம் வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் என்ன அஃபெக்ட் பண்ணாது ஆனால் தேர் ஆர் டைம்ஸ் நோ வென் ஈவன் தோஸ் ஆஃப் ஹூ ஃபீல் வெரி ஸ்ட்ராங் அதாவது நமக்குள்ளே என்னைய வந்து இதெல்லாம் அசைக்காது அப்படின்னு யோசிக்கக்கூடிய நமக்கு கூட சில சமயங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரத்தான் செய்கிறது ரைட் இன்னொன்று தாவீதி இப்போ இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இ ஃபீல்ஸ் தஸ் நோ படி டு சப்போர்ட் அதாவது தாவிதோடு கூட யாருமே நிக்கிறதுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சம் ஆஃப் தோஸ் பீப்புள் ஹூம் ஹி ட்ரஸ்டட் சோ மச் இதுக்கு முன்னாடி தாவித நம்பின பலரும் இப்ப அப்சலோமோடு கூட சேர்ந்து கொண்டாங்க ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பாயிண்ட் அவுட் த கைண்ட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் தாவிதனுடைய மனசுல இருக்கக்கூடிய டிசப்பாயின்மெண்ட் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வசனத்துல நான் சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகிறேன் ஆஹ் வசனம் ஃபார் இட் இஸ் நாட் அன் எனிமி ஹூ ரிப்ரோச்சஸ் மீ தென் ஐ குட் பேர் இட் சரிங்களா தாவீது சொல்றாரு என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல அப்படி இருந்தா நான் சகிப்பேன் அதாவது எனக்கு எதிராக இப்ப நிற்கக்கூடிய ஆட்கள் தேர் நாட் மை எனிமிஸ் தேர் மை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து என்னுடைய கூட்டாளிகள் தான் ஆனால் இப்ப அவங்க என் கூட கிடையாது அருமையானவர்களே இதுதான் வந்து தாவீது இருக்கக்கூடிய மன சூழ்நிலை அதாவது ஒரு சைடில் பயம் இருக்கு இன்னொரு சைட்ல டிசப்பாயின்மெண்ட் இருக்கு இன்னொரு சைடில் பாத்தீங்கன்னா அந்த பெயின் அதாவது என்னுடைய மகனே எனக்கு விரோதமாக செயல்படுறானே அப்படிங்கிற அந்த பெயின் இது எல்லாம் சேர்ந்து ஒரே சமயத்தில் தாவீதை தாக்கும்போது தாவிதனுடைய மனசில் யோசிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் நம்ம ஏற்கனவே சிந்தித்தோம் அதாவது வித் லைஃப் அப் இன் லைஃப் இப்போ சில சமயங்களில் நம்ம சொல்லுவோம்ல அதாவது எப்போ பார்த்தாலும் நம்ம லைஃப்பில் அப்படியே கஷ்டமாகவே இருந்துச்சுன்னா ஒன் ஆஃப்டர் த அதர் வந்து நம்ம லைஃப்பில் ஒரு பெயின் அதுலேருந்து ரிலீவ் ஆகி வந்து இன்னொரு பெயின்குள்ள அல்லது ஒரு கஷ்டத்துலேருந்து தப்பிச்சு இன்னொரு கஷ்டத்துக்குள்ள அல்லது கடன் தொல்லையோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வென்யூஆர் கார்னர்ட் எல்லா பக்கத்துலேருந்து நெருக்கப்படுற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நம்மை அறியாமல் இந்த மாதிரி வார்த்தைகள் நமக்கு தான் நமக்கும் வரத்தான் வாய்ப்பு இருக்கு என்ன வார்த்தைகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆ எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நாம் பறந்து போய் இழைப்பாருமே இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் நம்ம நம்முடைய லாங்குவேஜில் சொல்ல போதும்டா சாமி இந்த வாழ்க்கையே போதும்னு ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தாவித் அப்படி தான் இங்கே இருக்கிறார் இப்போ இந்த ஆறாவது வாசனத்தை கொஞ்சம் நம்ம கவனிக்கணும் தாவிது என்ன விருப்பப்படுறாரு வாட் இஸ் இ ரியலி டிசைரிங் கியா ஏன்னா ஒரு டிசைரை தான் அங்கே சொல்றாரு என்ன டிசைர் சொல்றாரு ஓ புறாவை போல எனக்கு சிறகுகள் இருந்தால் அப்படின்னா அது அவருடைய விருப்பம் அவர் சொல்றாரு எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் என்ன செய்வேன் எங்கேயாவது பறந்து போய் அது வனாந்திரமா இருந்தாலும் சரி அலைந்து எப்படியாவது திரிந்து நான் என்ன செய்வேன் இலை பாருவேன் அப்படின்னு சொல்றாருமானவர்களே வேத புத்திரத்துல புறாவை குறித்து பல பகுதியிலேயே நம்ம வாசிக்கிறோம் சரிங்களா ஏசு கிறிஸ்துவானவர் ஞான பெற்று யோர்தான் நதியை விட்டு மேல வரும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் சரிங்களா பரிசுத்த ஆவியானவருக்கு வேத புத்தத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல அடையாளங்களில ஒரு அடையாள சின்னமாக நம்ம புறாவை பத்தி பாக்குறோம் இது போக கபடற்ற ஒரு தன்மைக்கு பிளேம்லெஸ்னஸ் அல்லது இன்னொரு விதத்துல சொல்லப்பானா பியூரிட்டிக்கு ஒரு சிம்பிளாக பைபிளில் புறாவை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு சில இடங்களில் நம்ம வாசிக்கிறோம் ஆனால் இந்த இடத்துல தாவீது எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் என்று சொல்லும்போது அவருடைய மனசில் இப்போ இருக்கக்கூடிய பிக்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு சம் எஸ்கேப் ஃப்ரம் த ரியாலிட்டி ஆஃப் லைஃப் என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியலை த ரியன்புல் த ரியதனைக்கிடமான ஒரு நிலைமையில இருக்கு என்னால் தாங்கிக் கொள்ள முடியல வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த டிசப்பாயின்மெண்டை என்னால் சகித்துக்கொள்ள முடியல ஏமாற்றத்தை சகித்துக்கொள்ள முடியல அது மட்டும் இல்ல பயம் அப்படி உறைந்து போறார் அதை வந்து அவர் ஹேண்டில் பண்ண முடியல ஆகையனால இப்ப தா இது யோசிக்கிறாரு எப்படியாவது இந்த நிஜத்தை விட்டு இப்ப என்னை வேதனைப்படுத்தக்கூடிய இப்ப என்னை வந்து ஏமாற்றக்கூடிய இந்த நிஜமான சூழ்நிலையை விட்டு தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குமானால் ஐ வட் சூஸ் தட் அதை நான் வந்து எடுத்துக்கொள்வேன் இப்படி தான் பிரியமானவர்களே ஒரு கேள்வியை தான் அவங்க முன்னாடி நான் வைக்கிறேன் அதாவது என்ன கேள்வினா நம்ம உண்மையாவே வாழ்க்கையினுடைய நிஜத்திலிருந்து தப்பிச்சு விலகி நம்ம ஓட முடியுமா என்ன சொல்றாருன்னா வனாந்திரத்துல அலைந்து திரிந்து எப்படியாவது எனக்கு நிம்மதியா இருந்தா போதும் இங்க பாருங்களேன் ஜென்ரலா சொல்றேன் ஐ திங்க் திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆர் யூ ஆர் இன் பிஸ்னஸ் அல்லது வேலை பார்க்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி எல்லாருடைய மனசுலையும் ஒருவேளை ஓரளவு இதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்க முடியும் என்னென்னா வி ஜெட் ஆஃப் திஸ் லாக்டவுன் இன்னும் ஒரு ஒரு மாசத்துக்கு மேலே இது போச்சுன்னா இது எப்படி நம்ம வந்து மென்டலி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது சரியா லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஆல்ரெடி ஃபீலிங் வந்து ரெஸ்ட்லெஸ் அதே மாதிரி மேபி பிட் ஆஃப் டிப்ரெஷன் இது போக நமக்கு எல்லாருக்குமே நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா ஒருவேளை இது என்னைக்கு முடியும் நேற்று கூட நான் ஒரு வீடியோ யாரோ வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தாங்க ஐ திங்க் சம்படி வாஸ் ஸ்பீக்கிங் இன் சென்னை ஒரு டாக்டர்ல அவர் கூட வந்து சொல்லும்போது பார்த்தோம்னா நீங்க வந்து டோன் எக்ஸ்பெக்ட் திஸ் டவுன் டு இமீடியட்லி வந்து சேஞ்ச் அப்படிங்கிறார் ஒருவேளை டவுன் ரிலாக்ஸ் பண்ணா கூட லைஃப் இஸ் நாட் கோயிங் டு பி சேம் அகெய்ன் அப்படிங்கிறார் பிசிஏடி அப்படிங்கிறது சரித்திரம் பிரிந்தது போல அவர் சொல்றாரு ஒருவேளை கொரோனாவுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு பின்னாடி என்பது தான் இனி நம்முடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு அன்சர்டனாக நமக்கு இருக்கிறதுனால நமக்கும் நிறைய பேர்த்துக்கு அபவுட் வாட் இஸ் கோயிங் சரிங்களா பிரிப்பேர்ட் ஃபார் எனி ஆஃப் தீஸ் திங்ஸ் ஒருவேளை இது நடந்த அந்த வேகம் ஸ்பீட் thing changed

சொல்ல போனான் எங்கிருந்தாவது அவருக்கு வந்து ப்ரெஷர் இருந்துட்டே இருந்துச்சு அப்ப தாவிது இப்ப வந்து என்ன யோசிக்கிறாருன்னா எப்பா போதும் என்னால ஹேண்டில் பண்ண முடியாது நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ல நான் சொல்றேன் அதாவது இன்னைக்கு கூட உலகத்துல பாத்தீங்கன்னா வென் சம்படி இஸ் ப்ரெஷர்ட் அதாவது நெருக்கப்படும் போது பாத்தீங்கன்னா அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம் யூ 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 ஹேண்டில் ஹேண்டில் வென் ஃப்ரம் ஆல் டைரக்ஷன்ஸ் கேட்டிருப்பீங்க இல்லையா நம்முடைய ஃபேமஸ் காஃபி 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 அதாவது டே இந்த ஃபவுண்டர் அவருடைய அது வந்து நம்ம எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங் இல்லையா இன்னொரு விதத்தில் சொல்ல போனா இட் வாஸ் சோ ஷாக்கிங் அதாவது இந்த மாதிரி ஒரு மனுஷன் தன்னுடைய அல்லது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவ்வப்போது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த சூசைடல் டெண்டன்சி கூட பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி அதாவது ஐ கே நாட் ஹேண்டில் இட் எனிமோர் என்னால் இதுக்கு மேல ஹேண்டில் பண்ண முடியாது த பெஸ்ட் தட் ஐ கேன் திங்க் ஆஃப் இஸ் அதாவது நான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்னால் யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது இந்த இருந்து நான் தப்பிக்கணும் ரியாலிட்டி இஸ் சோ டிஃபிகல்ட் டு ஹேண்டில் நிஜமான இந்த வாழ்க்கையினுடைய அனுபவத்தை என்னால் வந்து தாங்கிக் கொள்ள முடியாது ஐ டோன்ட் ஹாவ் ஸ்ட்ரென்த் இன் மீ எனக்குள்ள வந்து இதை தாங்கிறதுக்கான கெப்பாசிட்டி இல்லை நான் தப்பிக்கணும் ஒருவேளை விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நம்மை அந்த மாதிரி யோசிக்க மாட்டோம் சரிங்களா ஒருவேளை விசுவாசிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்தளவு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ப்ரெஷர் இருக்க வாய்ப்பு இருக்குது வந்து சூசைட் கண்டம்ப்ளேட் பண்ணக்கூடிய அநேக விசுவாசிகளை கூட சில சமயங்களில் வந்து நான் அதாவது ஐ சீன் பீப்புள் ஹூ ஹவ் கான் டு தட் எக்ஸ்டென்ட் ஆனால் நம்ம அந்தளவு எக்ஸ்ட்ரீமாக யோசிக்காட்டி கூட த டெண்டன்சி டு எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டிஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குள்ளையும் இருக்கத்தான் செய்த அதனாலதான் இங்க தாவி வெளிப்படுத்துறாரு எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் கோட் இந்த பிரச்சனையின் மையத்திலிருந்து நான் எப்படியாவது தப்பிக்கணும் சரிங்களா ரைட் இப்ப நான் இதை குறித்து கொஞ்சம் நான் உங்ககிட்ட விளக்கணும் நம்ம எல்லாருக்குள்ள இயல்பு அப்படின்னு சொன்னேன் இட்ஸ் நேச்சுரல் இந்த ஃபீலிங் வரும் வரும் ஆனா இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த மாதிரி எஸ்கேப்பிங் டெண்டன்சி நமக்குள்ள வரும்போது நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ப்ராப்ளத்திலிருந்து நம்ம தப்பிக்கலாம் ஆனால் ப்ராப்ளமே இல்லாத லைஃபை நம்ம எங்கேயாவது எதிர்பார்த்தோம்னா ஆக்சுவலி த திங்கிங் இட் செல்ஃப் இஸ் நாட் ரியல் திரும்ப சொல்றேன் ஒரு ப்ராப்ளத்திலிருந்து எப்படியாவது தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது நம்ம இட்ஸ் நினைக்க வேண்டியது இட்ஸ் ஒன்லி அ டெம்பரவரி சொல்யூஷன் ஒரு ப்ராப்ளத்திலிருந்து தப்பிக்கலாம் ஆனா ப்ராப்ளமே இல்லாத நிலைமைக்கு அல்ல நீங்க போறது நெக்ஸ்ட் யூ மே பி லேண்டிங் அப் இன் ஆனதர் ப்ராப்ளம் thats the reality of life சரிங்களா இப்போ நான் இப்படி சொல்றேனே ஒரு ஆள் வந்து கடன் நிறைய வாங்கிட்டாருன்னு வெச்சுக்குவோம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கிட்டாரு இப்போ கிரெடிட் கார்டு கம்பெனிக்காரன் வந்து போட்டு டார்ச்சர் பண்றா இப்போ அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்காரனுடைய டார்ச்சர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னொருத்தன் ஆமென் அந்த அந்த ஆள் வந்து இப்படி யோசிக்கிறார்னு வச்சுக்கோங்க இவன்தே தப்பிக்கணும் ஓகே இப்போ என்ன பண்றாரு இன்னொரு கிரெடிட் கார்டை வாங்கி அங்கிருந்து காசு எடுத்து அந்த பழைய கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு அதை கெட்டாரு வச்சுக்கோங்க டெம்பரவரி சொல்யூஷன் எவ்வளோ நாள் ஓடும் அடுத்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்காரன் அவனுடைய குறவலையை பிடிக்கிறதுக்கு வருவான் அது வரைக்கும் ஒரு ரிலீஃப் மாதிரி அவனுக்கு தெரியும் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து தப்பிச்சு ஓடி இன்னொரு ப்ராப்ளத்தில் விழுந்து அங்கிருந்தும் தப்பிச்சு ஓடி இது ஒரு போயிட்டே தான் இருக்கும் அது ஒரு டெம்பரவரி ஒரு சொல்யூஷன் தான் பிரியமானவரில் நம்ம எல்லாருடைய மனசுலேயும் ஒரு ஆசை இருக்கு இல்லையா என்ன ஆசை ப்ராப்ளம் இல்லாத ஒரு உலகத்தில் வாழணும் ஐ வாண்ட் பீஸ் இலை பாறணும் எனக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாத ஒரு சூழ்நிலையில நான் இருக்கணும் அருமையானவரில் அந்த ஒரு திங்கிங்கே ஒரு ஃபால்ட்டி திங்கிங் தான் சொல்லுவேன் ஏன்னா ப்ராப்ளம் இல்லாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்துல மட்டும்தான் நமக்கு நித்திய இலை அது வரைக்கும் இந்த உலகத்துல ஒரு இதுல இருந்து நம்ம தப்பிச்சாலும் வேற ஏதாவது நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இந்த கொரோனா லாக்டவுன் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கு த பிகஸ்ட் ப்ராப்ளம் தட் வி ஆல் ஹேவ் பட் ரிமம்பர் ஈவன் இஃப் த கொரோனா ப்ராப்ளம் இஸ் ஓவர் அ லைஃப் இஸ் நாட் கோயின் டு அ ட்ரஸ்ட் இது நம்ம வந்து சரிவர புரிந்து கொள்ளணும் சரிங்களா so escaping from one problem doesn't mean we are going to live in a problemless world சரிங்களா escaping tendency பத்தி நம்ம யோசிக்கும் போது புரிந்து கொள்ளணும் it may give us temporary relief தற்காலிகமான ஒரு ஒரு இலைப்பாறுதல் தரும் நித்திய இலைப்பாறுதல் நமக்கு கிடைக்கவே கிடையாது சரி இரண்டாவது பாத்தீங்கன்னா இந்த எஸ்கேப்பிங் தப்பிச்சு ஓடணும் வாழ்க்கையினுடைய நிஜமான இந்த கஷ்டமான அனுபவத்திலிருந்து தப்பிச்சு விலகி ஓடணும் அப்படிங்கிற நம்ம எண்ணம் வரும்போது நம்ம யோசிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா இன்டைரக்டா நம்ம என்ன சொல்றோம்னா மை காட் இஸ் நாட் சொல்றோம்னா என்னுடைய தேவனால இந்த பிரச்சனையின் மத்தியில் என்னை வைத்து கொண்டு என்னை பாதுகாக்க முடியாது அதனால நான் தப்பிச்சு விலகி ஓடணும் நான் சொல்றத கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாருக்குமே பார்த்தோம்னா நம்முடைய விசுவாசத்துல தேவனோடு நம்ம வைத்திருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்டில் ஒரு பிரீச் ஒரு வல்னரபிலிட்டி இருக்குன்னு சொன்னா அது இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு என்ன நம்ம ஏ ஆண்டவரை நம்புறோம் அப்படின்லாம் சொல்லுவோம் என்னுடைய ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்லாம் நம்ம நம்புறோம் தர் இஸ் நத்திங் இம்பாசிபிள் ஃபார் காட் அப்படின்னு சொல்லி நம்புறோம் பட் நம்ம எஸ்கேப் பண்ண நினைக்கும் போது ப்ராப்ளமே நமக்கு வந்திருக்கிற ப்ராப்ளத்திலேருந்து தப்பிச்சு விலகி ஓடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இன்டைரக்டா நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா ஐ திங்க் மை காட் கேனாட் ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம் ஸோ ஐ நீட் டு ஃபைண்ட் அ வே டு எஸ்கேப் பிரியமானவர்களே இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேனே நமக்கு தெரியும் நம்ம பிள்ளைகளை வளர்த்தும் நம்ம எல்லாருமே வந்து சில சமயங்களில் பிள்ளைகளை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து நம்ம வளர்த்துறோம் பேம்பர் பண்ணுவோம் இல்லையா ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க பேம்பர் பண்ணி பேம்பர் பண்ணி பிள்ளையை நம்ம வளர்த்தும் போது பாதுகாத்து அந்த பிள்ளைக்கு எதுவும் வந்துடக்கூடாது தொற்றக்கூடாது விழுந்துடக்கூடாது இந்த மாதிரி நம்ம வந்து பொத்தி பொத்தி நம்ம வளர்த்தினாலும் ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சுக்கோங்க இப்பத்திக்கு அந்த குழந்தைய வந்து நம்ம பாதுகாக்கிறோம் பொத்தி பொத்தி வளர்த்துறோம் நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறோம் சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு என்னைக்காவது ஒரு நாள்ல வந்து உலகத்துல அந்த குழந்தைய விட்டுத்தானே ஆகணும் என்னைக்காவது ஒரு சமயம் நம்முடைய அந்த பிள்ளைகளை இந்த உலகத்துக்கு நம்முடைய பராமரிப்பு இல்லாம விட்டுத்தானே ஆகணும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பேம்பர் பண்ணி பொத்தி வளர்த்தன பிள்ளைகளால நாளைக்கு இந்த உலகத்தில் வாழவே முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வர வாய்ப்பு இருக்கு அடாப்ட் பண்ணவே முடியாது டுவெல்த் வரைக்கும் வீட்டில் வந்து அவங்க அப்படியே பத்திரமா பேரண்ட்ஸ் வளர்த்திருப்பாங்க ஹாஸ்டல் போவாங்க ஹாஸ்டலில் நாலு பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய ரூம்ல எப்படி அவங்களோட ரிலேட் பண்றது அது கூட தெரியாத ஒரு சூழ்நிலை சரிங்களா ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த வேத புத்தத்தை நம்ம வாசிக்கும் போது பைபிள் தெளிவா சொல்லுது நம்முடைய இன்னர் மேன் ஸ்ட்ரென்தன் ஆகணும்னா நம்முடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் மேன் ஆவிக்குரிய மனுஷன் பெலப்படணும்னு சொன்னா வேற வழியே கிடையாது என்ன பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிற ஒரு மனுஷன் உள்ளான மனுஷன்ல பலப்படவே முடியாது ஒரு எப்படியாவது விலகி தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லிக்கிற நினைக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நீங்க நான் கோயம்புத்தூர்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி இயர்ஸ் அகோ நான் வந்து அங்க ஸ்டூடெண்ட் மினிஸ்ட்ரியில் பண்ணும்போது ஒரு சகோதரர் இருந்தார் ப்ரேயர் குரூப்புக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரு இந்த மாதிரி ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசத்துக்கு ஒரு ரொம்ப வருத்தத்தோட சொல்லுவார் பிரதர் எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் பிரதர் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் நாங்கெல்லாம் ஜோம் பண்ணோம் அவருக்கு வேலை கிடைக்கும் ஆனா அந்த கிடைச்ச வேலையில ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் தான் இருப்பார் அதுக்கப்புறம் திரும்பவும் இதே ப்ரேயர் பாயிண்ட் தான் சொல்லுவார் நான் இப்போ இருக்கக்கூடிய கம்பெனியில் எனக்கு பயங்கரமான கஷ்டம் இன்னொரு வேலை கிடைக்க எனக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் இப்படியே ஒரு ரெண்டு மூணு வருஷம் நாங்கள் பார்த்துட்டோம் நாலஞ்சு ஜாப் அவர் மாறிட்டார் அப்ப எங்க எல்லாருடைய மனசில் என்ன ஓடிச்சுனா என்னடா இந்த இவருக்கு மட்டும் எந்த கம்பெனியில் போனாலும் செட் ஆக மாட்டேங்குது எந்த கம்பெனிக்கு போனாலும் அஞ்சு மாசம் ஆறு மாசம் அதுக்கு மேலே கிடையாது ஏன் செட் ஆக மாட்டேங்குது அப்போ ஒரு நாள் அவர்கிட்ட உட்காந்து பேசும்போது தான் அவரு அவருடைய உள்ளான அந்த மனநிலைமையை நாங்கள் புரிந்து கொள்ள முடிஞ்சு அவரை வீட்டில் திட்டாமே வளர்த்திட்டாங்க அதாவது யாருமே வந்து அவரை சத்தத்தை உயர்த்தி அவர்கிட்ட பேச மாட்டாங்க அந்த மாதிரி அவங்க அவர் அந்த ஒரு குடும்பத்துல வளர்ந்துட்டார் இப்ப கம்பெனிக்கு வேலைக்கு போறாரு கம்பெனியில மேல் அதிகாரிகள் சில சமயங்கள்ல கோவப்படுவாங்க சில விஷயங்களை வந்து ஒழுங்கா செய்யலை அப்படின்னு சொன்னா இது ஏன் ஒழுங்கா செய்யலை அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க அதை கூட அவனால சகித்து கொள்ள முடியாது வீட்டுக்கு வந்த உடனே இப்படித்தான் யோசிப்பார் இனி இந்த கம்பெனியில வந்து நம்ம இருந்து வந்து வேலைக்கு இல்லை அது வந்து நம்ம வந்து தப்பிக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி வேறொரு ஆள் சத்தத்தை உயர்த்தி பேசினா கூட சகித்துக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையில இருக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறதுனால இவர் மைண்ட்ல எப்பயுமே யோசிக்கிறது என்னன்னா ஐ குட் ஜாப் இட் செட் ஐ வாண்ட் குட் ஜாப் இந்த வேலையை உடனே விட்டுறணும் என்ன யோசிக்கிறாரு ஏதாவது ஒரு கம்பெனியில அவர் அப்படியே பத்திரமா பொத்தி வளர்த்து எப்பயுமே அப்ரிஷியேட்லாம் பண்ணி நம்ம ஊர்ல சொல்ல போனா அப்படியே மசாலா அரைத்து நீ நல்லா அழைப்பா நீ பெரிய அழைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பிரச்சனையே இல்லை கவனிச்சு பாத்தீங்களா உள்ளான மனுஷன் அவருக்கு பலப்படல இஸ் நாட் லேர்ன் டு ஹேண்டில் ரியாலிட்டி ஆஃப் லைஃப் பிரியமானவர்களே வேத புத்தம் தெளிவா சொல்லுது அதாவது ரெண்டு வசனங்களை மட்டும் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் எப்பேசியர் மூணு பதினாறு பாத்தீங்கன்னா அவளுடைய ஜெபமே நம்ம பாக்குறோம் டு பி ஸ்ட்ரென்த் இன் த இன்னர் மேன் உள்ளான மனிதரில் பலப்படவும் அப்படின்னு சொல்லி வாசிக்க முடியும் அதே மாதிரி யாகோபுலு நிருபம் முதலாவது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த நான்காவது வசனம்னு நினைக்கிறேன் அந்த பகுதிக்கு நீங்க வரும்போது ட்ரையல்ஸ் பத்தி பேசுறாரு வாழ்க்கையினுடைய பாடுகள் பரீட்சைகளை குறித்து பேசுறாரு யாக்கோபு அப்ப சொல்றாரு நீங்கள் பலவிதமான பாடுகளின் வழியாக கடந்து போகும்போது அவர் சொல்றாரு சந்தோஷமா எண்ணுங்கள் அதை குறித்து எப்படி சந்தோஷமா என்னனுமா இதை ரியலைஸ் பண்ணும்போது அதாவது பரீட்சையானது என்ன செய்யுமா பொறுமையை உண்டாக்கும் என்று கவனிங்க பரீட்சையானது பாடுகளானது பொறுமையை உண்டாக்கும் என்று அர்த்தம் என்ன எப்பா இந்த பாடுகள் வழியாகத்தான் யுவர் இன்னர் மேன் இஸ் பீங் பில்ட் உண்ட உள்ளான மனுஷன் பலப்படுவது இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களின் வழியாகத்தான் ஆகையினால அதை பாசிட்டிவா நீ எண்ணு சந்தோஷமா நீ எண்ணிக்கொள்ளுங்க அருமையான ஊர்லே அதே மாதிரி ரோமர் எழுதின ரோமருக்கு பவுல் எழுதின நிருபம் எட்டாவது அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் முப்பத்தெட்டாவது வசனம் இல்லையா அவருடைய அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்னு சொல்லி அறிந்திருக்கிறோம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் என்ன நன்மை என்ன நன்மைக்காக நடக்கும்னு சொல்லி அறிந்திருக்கிறோம் அதை நம்ம யோசிக்கிறது கிடையாது நம்ம எல்லாரும் நினைக்கிறதுனா ஓகே இன்னைக்கு கஷ்டப்பட்டோம் நாளைக்கு நமக்கு நல்ல வாழ்வு இன்னைக்கு நமக்கு வந்து ஆயிரம் ரூபா நமக்கு நஷ்டம் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா ஆண்டவன் நமக்கு கொடுப்பாரு இதுதான் நம்ம பல சமயங்களில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா பிரியமானவர்களே அதனுடைய பின்னணிய கீழே இருக்கக்கூடிய அடுத்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா ரோமர் எட்டு இருபத்தெட்டு அப்படி சொல்லுது ரோமர் எட்டு இருபத்தி என்ன சொல்லுதுன்னா அதாவது இந்த உலகத்துல பிதாவானவர் நம்மை குறித்து யோசிக்கிற ஒரு யோசனை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம மாறணும் இன்னொரு விதத்துல சொல்லப்போனா நம்முடைய இந்த பெலவீனமான இந்த உள்ளான மனுஷன் பெலப்பட்டு இயேசு கிருஷ்ணனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறணும் அப்படி மாறணும்னா சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில தேவன் இந்த மாதிரி தருணங்களை உபயோகப்படுத்துறார் தப்பிச்சு விலகி ஓடணும்னா தேவன் எந்த உத்தேசத்திற்காக நமக்கு இந்த பாடுகளை அனுமதிச்சாரோ அந்த உத்தேசம் நடக்காது கவனிச்சுக்கோங்க நமக்கு எப்பயுமே சாய்ஸ் விலகி ஓடுறதுக்கு நமக்கு எப்பயுமே ஒரு ஷார்ட் ஏதாவது ஒரு குறுக்கு வழி நமக்கு தான் செய்யும் ஏதாவது இல்லையா தப்பிச்சு போறதுக்கு லாக்டவுன் சுச்சுவேஷன்ல கூட நம்ம அங்கங்க நம்ம என்ன செய்யறோம்னா இந்த கேரளாவில இருந்து தமிழ்நாடு பார்டர் அடைச்சாங்க ஆனா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து எப்படியோ குறுக்கு வழிய காட்டு வழியில எல்லாம் கண்டுபிடிச்சு இன்னும் வந்து தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்கும் ஆட்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அது நமக்கு என்ன காட்டுதுன்னா குறுக்கு வழியை எப்பயுமே நம்ம தேடுவோம் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை தேடணும் இல்லையா ஆனா கவனிங்க வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கக்கூடிய சில பாடுகள் சில லாக்டவுன் கைண்ட் ஆஃப் நான் இப்படி தான் யோசிக்கிறேன் நான் ஜென்ரலான லாக்டவுனை பற்றி பேசல தெர் ஆர் டைம்ஸ் நோ வென் நம்ம லைஃப்ல லாக்டவுன் ஆயிடுவோம் என்ன அர்த்தம் அதாவது கார்னர் எல்லா சைட்லயும் நம்மளை கார்னர் பண்ணியாச்சு நம்மளால எதுவுமே செய்ய முடியாது என்கிற நிலைமைக்கு தள்ளப்படுகிற அனுபவங்கள் அது கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கும்போது போது பிரியமானவர்களே தேவன் என்னை பலப்படுத்துவதற்காக என்னுடைய உள்ளான மனிதன்ல என்னை பலப்படுத்துவதற்காக இதை அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பணும் அப்படி இல்லைன்னு சொன்னா தப்பிக்கிறதுக்கு குறுக்கு வழிதான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாருக்கும் பார்த்தோம்னா வெயிட்டிங் பீரியட் எல்லாம் பிடிக்காது இல்லையா யாருக்குமே பிடிக்காது யாருக்கு பிடிக்கும் காத்திருக்க நமக்கு யாருக்குமே பிடிக்காது அந்த டைம்ல எல்லாம் குறுக்கு தான் நம்ம வந்து யோசிப்போம் அதாவது படிச்சு முடிச்சுட்டு உதாரணத்துக்கு சொல்றேன் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கிறது எவ்வளவு நாள் காத்திருக்க முடியும் படித்து முடிச்சு ஒரு ரெண்டு வருஷம் இல்லையா அல்லது ஒரு ஒரு வருஷத்தை தாண்ட உடனே கூட்டிகிட்டே பார்த்தோம்னா குறுக்கு வழியே தேடும் எங்கேயாவது லஞ்சம் கொடுத்தாவது வேலைக்கு போயிடலாம் அப்ப அந்த காத்திருப்பின் நேரம் தேவன் நமக்கு அனுமதித்திருக்கக்கூடிய கூடிய அந்த லாக்டவுன் சிச்சுவேஷன் வந்து அதன் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்ய விரும்பினாரோ அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நம்ம நினைக்கிறோம் லைஃப்ல இல்லையா வருவமானால் அனுமதிக்காம தேவனுடைய சித்தம் இல்லாம தாவிதியுடைய வாழ்க்கையில நிச்சயமா அது நடக்காது தாவிதுக்கு எதிராக தன்னுடைய மகன் செயல்படுவது அல்லது தாவிதியனுடைய நண்பர்கள் அவனுடைய மகனோடு கூட இப்ப சேர்ந்து இருக்கிறது இது ஆண்டவர் பார்த்திருக்கிறாரு ஆண்டவருக்கு தெரியும் அப்படியான ஒரு விதத்தில் சொல்ல போனா பை காட் தேவன் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அந்த மனுஷனை லாக் பண்ணி நிறுத்துறாரு ஆனா தாவீது யோசிக்கிறாரு ஐயோ இந்த லாக்டவுன் நம்மளால வந்து கஷ்டமா இருக்கு எப்படியாவது தப்பிக்க வழி இருக்குமானால் புறாவை போல சிறைகள் இருக்குமானால் எங்கேயாவது போய் யாரு கண்ணுல படாம இருந்தாலும் சரி எங்கயாவது போய் நான் இழை பிரியமானவர்களே இன்னைக்கு நான் சொல்றேன் வாட் எவர் இஸ் யோர் சிச்சுவேஷன் இன்னைக்கு இப்ப நீங்க உங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருந்தாலும் சரி லாக்டவுன மாதிரி உங்க லைஃப்ல நீங்க யோசிச்சீங்கன்னா அதாவது எல்லா சைட்ல இருந்து நெருக்கப்பட்டு இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாத ஒரு நிலைமையில உங்க லைஃப் பத்தி நீங்க சொன்னா இது என்னுடைய ஆலோசனை அல்ல தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய வார்த்தையின்படி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஆலோசனை என்னன்னா இந்த ஒரு லாக்டவுன் சிச்சுவேஷன் உங்கள் லைஃப்ல இருக்கக்கூடிய லாக் டவுன் சிச்சுவேஷன் தேவனுக்கு அது தெரியும் தேவனை அதை அனுமதித்திருக்கிறார் அதன் மூலமாக உங்களுக்குள்ளாக அவர் செய்ய விரும்புகிற சில காரியங்கள் உண்டு உள்ளான மனுஷனை விரும்புகிறார் சில ஆவிக்குரிய விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா இந்த இந்த மாதிரி சில நம்ம கற்றுக்கொள்ள முடியும் கற்றுக் கொடுக்கிறார் பைபிளை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா எவ்வளோ பேருடைய வேல்யூபிள் லெசன்ஸ் மறக்க முடியாத வாழ்க்கையினுடைய பல அருமையான பாடங்கள் அவங்க கற்றுக்கொண்டது அவங்க லைஃப்ல லாப்டவுனா இருந்த சுச்சுவேஷன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே மோசையை பத்தி யோசிச்சு பாருங்க நாற்பது வருஷம் ஆரம்ப நாட்களில இல்ல சிறகடித்து பறந்தது அவருடைய மனசு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எகிப்தினுடைய அரண்மனையில் வளர்க்கப்பட்ட இந்த மோசைக்கு எல்லா கலைகளையும் கற்றுக்கொண்ட இந்த மோசைக்கு வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் பல விஷயங்களை அவர் யோசிச்சிருப்பாரு ஆனா அடுத்த நாற்பது வருஷம் லாக்டவுன் பீரியட் அடுத்த நாற்பது வருஷம் மோசையுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அந்த வனாந்திரத்துல ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலமை யோசிச்சு பாருங்க ஆனா நிச்சயமா நான் சொன்னா நீங்க நம்புவீங்க நீங்க ஒப்புக்கொள்வீங்க வாழ்க்கையில பெஸ்ட் டைம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நாற்பது வருஷங்கள் தான் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள இந்த பிரயாசங்கள் மத்தியிலையும் வனாந்தரத்திலையும் என்னை ஆண்டவரால் நடத்த முடியும் என்பதை கற்றுக்கொண்டது இந்த நாற்பது வருஷங்கள் இல்லையா துடுக்கான ஒரு மனுஷன் எதையும் செய்யறதுக்கு ஆஹ் துணியா துணிகரமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இந்த நாற்பது வருஷத்துல கற்றுக்கொள்ற ஆண்டவர் நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் கூப்பிடும் போது கூட வார்த்தைகள் என்னால் என்னால் இதை முடியாது ஆண்டவரே வேற யாராவது வச்சு நீங்க பண்ணிக்கோங்க என்னெல்லாம் இதை கூப்பிடாதீங்க என்னால முடியாது அருமையானவர்களே இது மோசையினுடைய பெரிய சக்சஸ் தேவன் என்ன மோசையனுடைய வாழ்க்கையில செய்யணும்னு சொல்லி அவர் விருப்பப்பட்டாரோ அத மோசையுடைய வாழ்க்கையில லாக்டவுன் பண்ணி அதை ஆண்டவர் செய்து முடித்தார் என்னால எல்லாம் முடியும்னு சொல்லி நினைத்த மோசைக்கு இப்ப ஆண்டவர் கடைசியில இந்த நாற்பது வருஷம் லாக்டவுனுடைய கடைசியில மோசை சொல்றார் ஆண்டவரே என்னால முடியாது எனக்கு எந்த குவாலிட்டியும் இல்ல எனக்கு எந்த சக்தியும் இல்ல என்னால முடியாது ஆண்டவரே பிரியமானவர்களே உங்க லைஃப்லயும் என்னுடைய வாழ்க்கையிலையும் இதுதான் ஆண்டவர் பல சமயங்களில பிரச்சனைகளின் நடுவுல நம்மளை வைத்து நமக்கு செய்ய விரும்புறார் தப்பிச்சு ஓடுறது சொல்யூஷன் கிடையாது கவனிச்சுக்கோங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஆண்டவர் நம்மளை அலோவ் பண்ணும் போது தப்பித்து விலகி ஓடுவது ஒருபோதும் அதனுடைய சொல்யூஷன் கிடையாது நியாயமா நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஜெபம் தான் ஐந்தாவது சங்கீதம் ஒரு ஜெபம் தான் விண்ணப்பம் நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்க்குறோம் கிவ் இயர் டூ மை ப்ரேயர் ஓ காட் அண்ட் டூ நாட் ஹைட் யோ செல்ஃப் ஃப்ரம் மை சப்ளிகேஷன் அது சொல்லா ஆண்டவரே என்னோட விண்ணப்பத்தை நீங்க கேளுங்க ஆண்டவரே அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஆண்டவட்டத்தில் சொல்லும்போது தான் சொல்றாரு ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையை தாங்க முடியல தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழியை கொடுங்க ஐ வாண்ட் ரன் அவே ஃப்ரம் திஸ் ஐ காண்ட் ஹேண்டில் இட் எனிமோர் கவனிச்சிங்களா பிரியமானவர்களே நான் எப்படி சொல்றேனே மோஸ்டை சரிவர நான் ஒரு தான் சொல்றேன் ஜஸ்ட் ஃபார் சேக் இமேஜரி புறாவின் சிறகுகள் அப்படின்னாரு எனக்கு புறாவின் சிறகுகளை போல சிறகு இருந்துச்சுன்னா எங்கேயாவது தப்பிச்சு போயிருவேன் ஆனா மோசை தாவிது வேறு விதத்துல ஜபம் செய்திருக்கலாம் விண்ணப்பம் செய்திருக்கலாம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம் என்னவா இருக்கும் நான் ஒரு வேத பகுதிக்கு உங்களுடைய கவனத்தை கொண்டு போறேனே ஏசியா தீர்க்க புஸ்தகம் ஐசியா சாப்டர் ஃபார்ட்டி ஐசியா சாப்டர் ஃபார்ட்டி அந்த வேத பகுதிக்கு கடைசியில நீங்க வந்தீங்கன்னா ஏசியா நாற்பதாவது அதிகாரம் அதனுடைய கடைசி பகுதிக்கு நம்ம வரும்போது நம்ம வாசிக்கிறோம் முப்பத்தோராவசனம் வசனம் பட் ஹூ வெயிட் ஆன் த லாட் ரினியூ தே ஸ்ட்ரென்த்

யாக்கோபை ஏன் இப்படி நீ பேசிக் நீ கேட்டது இல்லையா உன்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொல்லி நீ அறிந்து கொண்டது இல்லையா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா த எவர் லாஸ்டிங் காட் தார்ட் த கிரியேட்டர் அவர் வந்து சோர்ந்து போகிற தேவன் அல்ல இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் அன்சர்ச்சபிள் அவருடைய ஞானத்தை யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது

அண்டவரே என்னால் ஹேண்டில் பண்ண முடியல இட் இஸ் பியாண்ட் வாட் ஐ கேன் ஹேண்டில் ஐ எம் அண்ட் டூ மச் ப்ரெஷர் ஆண்டவரே எல்லா சைட்லையும் நான் நெருக்கப்படுறேன் தப்பிக்கிறதுக்காக என் மனசு விருப்பப்படுது ஆண்டவர்ட்ட சொல்லலாம் தப்பே கிடையாதுங்க ஆனால் அப்படி சொல்லும்போது போது நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் ஹி கிவ் ஸ்ட்ரென்த் டு த வியரி அதாவது சோர்ந்து போன மனுஷனுக்கு தன்னுடைய அந்த சத்துவம் எல்லாம் இழந்து போன ஒரு மனுஷனுக்கு அந்த சக்தியை மீண்டுமாய் கொடுக்கக்கூடியவர் நம்முடைய தேவன் வசனத்துல வாசிக்கிறோம் பட் தோஸ் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புதுபலன் சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அது மட்டுமில்ல இங்க புறாவின் சிறகுகள் அல்ல தேவனுடைய வார்த்தை இங்க கொடுக்கக்கூடிய இமேஜரி நீங்க பாத்தீங்கன்னா கழுகனுடைய சிறகுகள் புறாவனுடைய சிறகுகள் தப்பித்து விலகி ஓடுவதற்கான சிந்தனைய கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இங்க கழுகனுடைய சிறகுகளை பத்தி பார்த்தீங்கன்னா பலவீனமா இருக்கும்போது கூட காத்திருந்து என்னுடைய ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார்னு சொல்லி நம்பி இருந்து அவரை சார்ந்திருந்து அவற்றிருந்து புதுபலனை பெற்றுக்கொண்டு மீண்டுமாய் எழும்பி பறக்கக்கூடிய சிறுகள் அருமையானவர்களே பிரச்சனை நடுவுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணாதீங்க அது ஒருபோதும் நமக்கு பிரயோஜனம் இல்லை ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே என்னை இல்லாத ஒரு உலகத்தில் என்னை வையுங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வரவே போறது இல்லைங்க நம்ம யாருடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு ஒரு இருந்து தப்பிச்சாலும் நாளைக்கு இன்னொரு பிரச்சனை தான் நம்ம மாட்டுவோம் ஆண்டவரே பிரச்சனை இல்லாத ஒரு நிலைமைக்கு ஒரு நிலைமைக்கு என்னை கொண்டு போங்கன்னு சொல்லி நம்ம யாருமே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை பதிலா நம்ம பண்ணலாம் ஆண்டவரே பிரச்சனையின் நடுவுல நான் இருந்தாலும் அவற்றை மேற்கொள்ள எனக்கு சக்தி கொடுங்க ஆண்டவரே பிரச்சனையின் நடுவுல நான் இருக்கும்போது கூட அதிலிருந்து தப்பித்து விலகி ஓடுவதற்கு ஆண்டு எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி அதை வந் அதை வந்து நம்ம கேட்க வேண்டியதுதான் முக்கியம் பிரியமானவர்களே அது தேவன் நமக்கு தர வல்லவரா இருக்கிறார் பிரச்சனையின் நடுவில் இருக்கக்கூடிய நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போய் நம்ம வந்து கேட்கலாம் ஆண்டவரே எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லை எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுங்க ஆண்டவரே நான் சோர்ந்து போறேன் எனக்கு சக்தியை கொடுங்க காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் யாருக்கு ஆண்டவர் இந்த கழுவினுடைய சிறகுகளை காத்திருக்கிறவங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா இருக்கிறது இல்ல என்னமோ நடக்கட்டும் என்னாலதான் எதுவுமே பண்ண முடியாதுல்ல என்னமோ நடக்கட்டும்னு சொல்லி விரக்தியோட இருக்கிறதல்ல காத்திருப்பு காத்திருப்பு அப்படிங்கும்போது தேவன் யார் என்பதை புரிந்து கொண்டு என்னுடைய ஆண்டவர் வந்து சளைத்து போகிறவர் அல்ல என்னுடைய வாழ்க்கையில லாக்டவுன் மாதிரி நான் ஃபீல் பண்ற சிச்சுவேஷன்ல கூட ஹி இஸ் ஒர்க்கிங் இன் மை லைஃப் என்னுடைய வாழ்க்கையில அவர் வந்து இப்பொழுதும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு அவருடைய கரத்துல அப்படி நம்பிக்கையோட காத்திருத்தல் பாசிவா இருக்கிறது இல்லை நம்பிக்கையோட கூட காத்திருத்தல் ஆண்டவரே உண்மையே நான் நம்பி இருக்கிறேன் அருமையானவர்ல இந்த ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதத்துல பாத்தீங்கன்னா கடைசியில தாவித் அந்த ஒரு நிலைமைக்கு தான் வர்றார் கடைசியில பாத்தீங்கன்னா தாவித் இந்த ஒரு கன்க்ளூஷன் வர்றாரு என்ன கன்க்ளூஷன் வர்றாரு தன்னுடைய மனசோட அவர் பேசுறாரு நமக்கு தெரியும் இருபத்தி ரெண்டாவது வசனம் நமக்கு தெரிந்த வசனம் காஸ்ட் யோர் பேர்டன் ஆன் டு த லார்ட் அண்ட் ஹீ ஷல் சஸ்டெயின் யூ ஹீ ஷல் நெவர் பெர்மிட் த ரைச்சியஸ் டு பி மூவ் தன்னுடைய மனசோட பேசுறாரு என்ன சொல்றாரு ஆத்துமாவே கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமான ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் அதுக்கப்புறம் கடைசியா பாருங்க பியூட்டிஃபுல் கடைசி வசனத்துடைய கடைசி வார்த்தையை பாருங்க பட் ஐ வில் ட்ரஸ்ட் இன் யூ ஆண்டவரே நான் உண்மையை இருப்பேன் இதுதான் பிரியமானவர்களே நம்ம கவனிக்கணும் இதுதான் காத்திருப்பு காத்திருப்புங்கிறது என்னமோ நடக்கட்டும் என் வாழ்க்கையில நான் நினைச்சலாம் எதுவும் நடக்கல இல்ல அதனால என்னமோ நடக்கட்டும்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த காத்திருப்பு இந்த காத்திருப்பு என்பது தேவன் யார் என்பதை புரிந்து கொண்டு தேவன் தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுவதற்காக காத்திருக்கக்கூடிய அனுபவம் அன்பரே நான் உண்மையே நம்பி இருப்பேன் பிரியமானவர்களே ஐ எம் கன்க்ளூடிங் ஹியர் நான் அந்த இடத்துல இந்த மெசேஜை வந்து நிறைவு கொண்டு வர்றேன் ஈவன் இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன் நம்ம எல்லாரும் இருக்கும்போது கூட லெட் திஸ் பி ஆ ப்ரேயர் இது நம்முடைய ஜபமா இருக்கட்டும் ஆண்டவரே என்னுடைய லைஃப்ல இதை நீங்க அனுபவிச்சிருக்கு அனுமதிச்சிருக்கிறீங்க லார்ட் யூ ஹவ் அலவுட் திஸ் டு ஹேப்பன் டூரிங் மை லைஃப் யூ ஹாவ் அ பர்பஸ் அண்டவரே இதை அனுமதித்ததற்கு ஒரு காரணம் உண்டு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட நீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனை அனுமதித்திருக்கு யூ ஹாவ் அ ரீசன் அண்ட் பர்பஸ் நீங்க அதில் பண்ணுங்க அதற்கு நான் காத்திருக்கிறேன் நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறேன் நாட் பர்சன் காத்திருப்பு நம்ம இருக்கலாம் வெறுப்போடையும் நம்ம இருக்கலாம் விரக்தியோட இருக்கலாம் அந்த மாதிரி காத்திருப்பு வித் ஹோப் நம்பிக்கையோட காத்திருக்கிறது பட் ஐ வில் ட்ரஸ்ட் இன் யூ அந்த இடத்துல தாவி சந்தி சந்த் சந்தி மத்தியான வேலைகள்ல நான் என்ன செய்வேன் உண்மை நோக்கி முறையிடுவேன் ஆண்டவரே மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் எல்லாம் நான் உண்மை நோக்கி நான் முறையிடுவேன் பிகாஸ் ஐ நோ யூஆர் லிசனிங் நீங்க என்னுடைய ஜபத்தை கேட்குறீங்க நீங்க வந்து என்று சொல்லி நான் நம்புகிறேன் ஆகையினால ஆண்டவரே உண்மைக்கே நான் காத்திருப்பேன் அப்படி காத்திருக்கும் போது பிரியமானவர்களே ஒன் டே வி வில் ஆல்சோ பி ஏபிள் டு டிக்ளர் நம்மளாலையும் அதை அறிக்கை செய்ய முடியும் என்னன்னு சொல்லி நான் ஆண்டவருக்கு காத்திருந்தேன் அவர் எனக்கு புதிய கொடுத்தாரு நடுவுல நான் இருந்தேன் என்னை தூக்கி ஆண்டவர் எடுத்துட்டு போல வச்சிருந்தாரு ஆனாலும் என்னை பெலப்படுத்தினார் என்னை சுற்றிலும் தீ இருந்தது ஆனால் அக்னியில வெந்து போகல என்னை சுற்றிலும் நீர் தண்ணீர் அலை போல இருந்தது ஆனால் நான் அமிழ்ந்து போகல ஆண்டவர் என்னை அதன் மத்தியில காப்பாற்றினார் பிரியமானவர்களே அது தேவனால நமக்கு செய்ய முடியும் நெவர் ஒருபோது நம்ம சோர்ந்து போக வேண்டாம் நம்முடைய ஆண்டவர் சர்வாதிகாரம் உள்ளவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கருத்தில் வைத்திருக்கிறவர் தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம ஒவ்வொருக்கும் கொடுப்பார ஆண்டவரிடத்துல நம்முடைய பாரங்களை நம்ம இறக்கி வைப்போம் நம்ம ஆதரிக்கக்கூடிய தெய்வம் உண்டு என்பதை தொடர்ந்து விசுவாசிப்போம் தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நம்மளை வழிநடத்துவாராக தெய்வனுடைய நாமம் மகிமைப்படுவதாக